ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு சூப்பராக சைடிஸ் எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் போதும், சுலபமாக செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 5 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய், 1 5 பல் பூண்டு, மீடியம் சைஸ் பூண்டாக எடுத்துக்கோங்க, 1 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சதான், ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டால் அதை கூட போய் பார்த்துக்கலாம். நார்மலாக புளிக்குழம்புக்கு சேர்க்குற குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம செய்யும்போது சீக்கிரமாகவே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். நல்லா வெந்திருக்கு, இதை எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கடையலுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 1 பட்டை வத்தலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் 1/2 கப் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இன்னும் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். மொத்தமே நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி அதிகப்படுத்திக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 5 நிமிஷம் கொதிக்க வைங்க போதும். நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சனால அதிக நேரம் தேவைப்படாது, 1 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட டேஸ்டியான தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது இட்லி, ஊத்தப்பம், சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இட்லியோடு சேர்த்து தான் சாப்பிட போகிறேன். நல்லா ஊற வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.